ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான முருங்கை சமையல் தான். கீரை சுண்டுறதுக்கு வந்து வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் முருங்கைப்பூ வச்சு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு முருங்கைப்பூ, 3 முட்டை, 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம முருங்கைப்பூ ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் முழு மல்லி, கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவு முருங்கைப்பூ, கொஞ்சோண்டு புளி, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால தான் முழு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது சேர்த்தாலுமே ரொம்பவே வாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சமாக முருங்கைப்பூ கிடச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து முருங்கைப்பூ ரசம் வச்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துறதுனால இன்னுமே இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தாளிப்பு மட்டும் சேர்த்து இதை வந்து நம்ம வந்து நுரைச்சி வர மாதிரி நம்ம செய்ய வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இதை வச்சுக்கோங்க. அப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கீரை வந்து சுண்டிடலாம். அதுக்கு 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி, கடுகு, நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்சி மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதியாக வெந்தால் போதும். இது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருந்த கீரையை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தண்ணியோட அளவு எவ்வளோன்னு தெரியும். ரசம் இந்த மாதிரி 1 கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். நம்ம ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், 1 வரமிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுக்கும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைப்பூவை சேர்த்துட்டு, முருங்கைப்பூ வந்து 1-2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 3 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இதை பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கை முட்டை பூ பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முருங்கைக்கீரையில் சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்த 1 முடி தேங்காயையும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சமையல் ரெடி. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.